கர்நாடக அணைகளில் இருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் வெளியேற்றப்படுவதால் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கபினி கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கான நீர்வரத்து மீண்டும் அதிகரித்து வருகிறது இரு அணைகள் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் பாதுகாப்பு கருதி கபனி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் கன நீர் காவிரியில் திறக்கப்பட்டுள்ளது இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கர்நாடகத்திலிருந்து திறந்துவிடப்பட்டுள்ள உபரி நீர் தமிழக எல்லையான பில்லி குண்டுலவுக்கு அடுத்த சில மணி நேரங்களில் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று பிற்பகலுக்குள் ஒரு லட்சம் கன அடி தண்ணீர் ஒகேனக்கலுக்கு வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஒகேனக்கல் மற்றும் அதனை சுற்றியுள்ள காவிரி கரையோர மக்களுக்கு தண்டோரா மூலம் வெள்ள அபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் தேனி திண்டுக்கல் நீலகிரி கோவை நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கோரியுள்ளது சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது